எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். பொதுவாக லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், ப்ராக்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இருந்தாலும் நாம் பண்ணக்கூடிய மெத்தட் அண்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே நாம் எதிர்பார்க்குற விஷயத்து மேலே போய் சேருதா? குறிப்பாக ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்பில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போய் சேருதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதாவது நாம் ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பண்ணுறோம் அப்படின்னா, நாம் பண்ணக்கூடிய மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸு அது கரெக்டு தானா, அது ப்ராப்பராக அவங்கக்கிட்ட போய் சேருதா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக சில மெத்தட் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. அது பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க மனசில் போய் பதிஞ்சிச்சா, அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சுதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எஃபர்ட் போட்டு எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்பிக்கையோடு செய்யும் போது அந்த விஷயம் கட்டாயமாக நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நாம் பண்ணக்கூடிய மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸ்னால அது எப்படி போய் சேர்ந்தது, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஒரு சயின் மூலமாக, ஒரு அறிகுறி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது சயின் ஆஃப் யூனிவர்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் சைன், அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி அவங்கக்கிட்ட அந்த விஷயம் போயிருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் ஒரு டேபிளில் உட்காந்துட்டுருக்காரு, இன்னொருத்தர் அவருக்கு நெருங்கிய நண்பர், ரிலேஷன்ஷிப் கூட சொல்லலாம், அவர் வந்து தூரத்தில் ஒரு ரூமில் இருக்கார். அவர்கிட்ட அதாவது இவர் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா அவர் நண்பர் வந்துட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காரு, இவர் கூட பேசாமல் பழகாமல். அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இவருக்கு வந்த சாப்பாடையும் அவருக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த சாப்பாடு அவர் டேபிளில் போகுது, அவர் அதை பார்க்குறாரு. அந்த ரெண்டாவது நண்பர், அந்த ரெண்டாவது நண்பருக்கு நம்மளோட முதல் நண்பர் இருக்காருல்ல, முதல் ஒரு ரூமில் இருந்தார்ல, அவர் தான் சாப்பாடு கொடுத்து விட்டார் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய வீராப்பு, ஒரு வைராக்கியம், இதனால் அந்த சாப்பாடை சாப்பிடாமல் இருக்கார். இவரும் வந்து சாப்பாடை கொடுத்து விட்டுட்டே இருக்கார், சாப்பிடுவார், இப்போ சாப்பிடுவார், இன்றைக்கி சாப்பிடுவார், நாளைக்கு சாப்பிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு கொடுத்து விட்டுட்டே இருக்கார். இவருக்கும் வந்து அந்த சாப்பாடு வாங்கிட்டு இருக்காருல்ல, இவருக்கும் வந்துட்டு அது தெரியும், இந்த நண்பர் தான் வந்து கொடுக்குறாரு, நமக்காக தான் கொடுத்துருக்கா கொடுக்குறாரு, ஒரு அக்கறைக்காக கொடுக்குறாரு, ஒரு பாசத்தால் கொடுக்குறாரு அப்படின்னு. ஆனால் இவருக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஆசை தான். இருந்தாலும் அவர் கூட சண்டை போட்டதோ இல்லை கசப்பான நினைவுகள் இருக்கிறதுனால அவர்கிட்ட அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட வந்து மனம் மறுக்குது, ஏற்க மறுக்குது. அதனால் வந்து அவர் முழுமையாக அந்த சாப்பாட்டை வந்து வெறுத்துடுறாரு. அவர் கொடுத்துட்ட சாப்பாடை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அது வந்துக்கிட்டே தான் இருக்குது, டேபிளுக்கு பிளேட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது தட்டில். நிறையா வந்து ரொம்பிருச்சு, ஒரு நாலஞ்சு தட்டு வந்து வந்துருச்சு. அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார், இப்போ சாப்பிடுவார், இந்த டிஷ்ஷு சாப்பிடுவார், அந்த டிஷ்ஷு சாப்பிடுவார், இந்த விதமான இந்த சாப்பாடு சாப்பிடுவார், இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்றுனா ஒன்றுனா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் சாப்பிடவே இல்லை, இன்றைக்கி சாப்பிடுவார், நாளைக்கு சாப்பிடுவார் அப்படின்னு இது தினமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதமாக இது வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அவர் சாப்பிடவே இல்லை. ஆனால் அந்த நண்பருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த நண்பருக்கு வந்து சாப்பிடணும், பழகணும் அப்படின்னு ஆசை. ஆனால் மனசில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான நினைவுகளை பொறுத்து அவர் வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறார்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மெத்தட் அண்ட் டெக்னிக்காக இருக்கட்டும், குறிப்பாக அந்த டெலிபதி டெலிபதி தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நான் பண்ண டெலிபதி வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா, என்னோடய மெசேஜ் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா, நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, டெலிபதி பண்ணாலும் சரி, அந்த எண்ணம் அவங்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்போது நான் இந்த கதையில் சொன்ன மாதிரி, இப்போ ரெண்டு பேரும் ஒரு நெருங்கிய நண்பர் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. இவர் சாப்பிடாமல் இருக்கார். இவருக்கான சாப்பாடை அந்த முதல் நண்பர் வந்து கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தாலும், இல்லை மனஸ்தாபத்தினால் பிரிஞ்சிருந்தாலும், நீங்கள் சாப்பாடை கொடுத்து, அந்த கதையில் சொன்ன மாதிரி சாப்பாடை கொடுத்து விட்டுட்டே இருக்காங்க. அந்த சாப்பாடு அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த நண்பர் வந்து எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது அதோட கையில், அவரோட கையில் தான் இருக்குது. ஆனால் அவரோட மனம் வந்து எடுத்துக்கலாம், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது. பட்டு இன்னொரு மனம் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு மறுக்குது. ஸோ இங்கே அந்த தடை அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் இருக்குது. அதை எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா அப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்துட்டு அதை சமாதானமாக எடுத்துகிட்டு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் வைராக்கியமாக எடுக்கவே மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களும் கொஞ்சம் நாளடைவில் அந்த வைராக்கியம் எல்லாம் போகி அவங்க வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அதாவது நீங்கள் அந்த சமாதானத்துக்கான அந்த எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருக்கும் போது, பேசணும், பழகணும், ஆசையாக இருக்குது, என்னொன்று அன்பு காட்டு அப்படின்னு நீங்கள் அந்த எண்ணத்தை சாப்பாடு மாதிரி அந்த எண்ணத்தை அனுப்பிக்கிட்டே இருக்கும் போது, அந்த சாப்பாடு ரிசீவ் பண்ணார்ல, அந்த மாதிரி உங்களோட நண்பரும் அந்த எண்ணத்தை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நண்பருக்கும் தெரியும், இவர் நம்மளை பற்றி தான் நினைக்கிறாரு, நம்மக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அவரை பற்றியான எண்ணம் எனக்கு நிறையா வந்துட்டுருக்கு, அவர் இந்த மாதிரிலாம் நினைக்கிறாரு அப்படின்ட்டு. அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு அவர் தான் முடிவு பண்ணணும். ஸோ அவர் எப்போ வந்து அவரோட மனம் தளருதோ, அதாவது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், சமாதானமாக போகலாம் அப்படின்னு வைராகியத்தெல்லாம் விட்டுட்டு, கோபத்தெல்லாம் விட்டுட்டு தளர்வு ஆகுதோ, அப்போது உங்களோட எண்ணம் வந்து அவரோட மைண்டில் போயிட்டு ஒரு சுமூகமான முடிவை வந்து உருவாக்கும். அதாவது ஆசைப்பட்டு வந்து பேசுகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ லென்த்தாக இருக்குமா, இவ்வளோ டைம் எடுத்துக்குமா, 1 மாதம் 2 மாதம் இது எல்லாமே நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நடக்கலாம், இல்லை 2 நாளில் நடக்கலாம், இல்லை 3 நாள், இல்லை 1 வாரம், இந்த மாதிரி நடக்கலாம். இங்கே வந்துட்டு எண்ணங்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் உலகத்திலேயே ரொம்ப அதிவேகமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணம் தான். நீங்கள் 1 நிமிஷத்தில் நீங்கள் இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணலாம், இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி தான் நீங்கள் அனுப்பக்கூடிய எண்ணம் இம்மிடியட்டாக அவங்கக்கிட்ட போய் சேர்ந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை அவங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும். நிறைய பேர் நான் டெலிபதி பண்ணுறேன், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து பண்ணிக்கோங்க.